சில பேரை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வை சண்முகி படத்துல வர வேலை 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 பாட்டு மாதிரி எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டு வேலையோ ஆஃபீஸ் வேலையோ ஏதோ ஒன்று, குடும்பம், நண்பர்கள், உறவுகள், விசேஷங்கள், சினிமாக்காக வெளியே போறது எதுவுமே அவங்க கவனத்துல இருக்காது. அந்த ஆஃபீஸே அவங்க தலைமையில தான் நடக்கும் அப்படின்னு வர நினைச்சுக்குவாங்க. அவங்களுக்கு பேரு தான் ஒர்க்காஹாலிக்ஸ். பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, நிறைய நேரம் வேலை செய்யறவங்க அதிகமா வேலை செய்வாங்க, 100% அவங்களோட உழைப்ப கம்பெனிக்காக தருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா அது உண்மையே இல்லை. நிறைய நேரம் வேலை செய்யறவங்களுக்கு வேலையை நேரத்தோட முடிக்க தெரியல, இல்லைனா டைம் மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னு அர்த்தமா. இத சொன்னது உழைப்புக்கு புகழ் பெற்ற நம்ம இன்ஃபோசிஸ் மூர்த்தி அவர்கள். இது மட்டும் இல்ல, நேரத்துல வீட்டுக்கு போங்க, புதுசா ஏதாவது கத்துக்கோங்க, தேவையில்லாம ஆபீஸ்ல அதிக நேரம் இருக்காதீங்க, மத்தவங்களையும் நம்ம வேலை செய்யலையோ அப்படின்னு யோசிக்க வைக்காதீங்க, இதெல்லாமும் அவரே சொன்னதுதான். ஒர்க்காஹாலிக்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்லீப் ப்ராப்ளம் இதெல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்து சேருதான். அதனால கொஞ்சம் வாழ்க்கையையும் ரசிங்க அப்படின்னு நினைவுபடுத்த தான் July 5 அன்று நேஷனல் ஒர்க்காஹாலிக்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. தினம் ஒரு தினம், இன்று July 5. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு, அப்படி ஒரு சாய் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.